வணக்கங்க, என் பேர் ஏசி தங்கமுத்துங்க. நான் உயிர் ட்ரஸ்ட்டில் பொருளாளர் இருக்கிறேன். நான் எட்டாவது வரலும் படித்து போட்டு 16 விவசாயத்துக்கு வந்துட்டேன். அன்றைக்கி அப்பா துணையாக விவசாயம் வந்து, அப்போ விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்துட்டேன். அப்போ பிடிச்சா நான் நாட்டு மாடு தான் வளர்த்து எப்பவுமே 2 மாடு 3 மாடு வச்சுருப்பேன். மற்ற மாடு கிராஸ் மாடு எப்போ வளர்த்துனதில்லை. நாட்டு மாட்டு வந்து சின்ன சின்ன வியாதி அப்போ அதான் வரத்தான் செய்யும். அது ஒரு தடவை மாட்டுக்கு வந்து மினத்தங்கால மாட்டிகிட்டு இருந்தது. ஏன் வந்து பக்கத்து வீட்டு அவர் வைத்தியம் சொன்னார், வைத்திய போய் கூட்டியாந்தானே வண்ணு மண்ணில் ஒரு இன்னொரு ஒரு கோட்டை போட்டு ஒரு முள்ளை வச்சு தானே சொன்னால் தான் ஒன்று அந்த காலு மண்ணு அப்போ உடனே நல்லா போச்சு. அப்புறம் மதுரை தடவை மாடுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மின்னத்தாங்க காலு மூடிட்டு இருந்தது. அது குழந்தைன்னு சொல்லுவாங்க அது பேர். அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம் சொன்னால் அந்த வைத்தியம் கூட்டியதை பார்த்துட்டு சரி மாட்டை யார் விசைய ஓடுன்னு கேட்டாங்க. நானே ஓடணுங்க, எந்த மாட்டை துரத்தி பிடிச்சி சிக்காமல் துரத்தி பிடிச்சி போடுன்னு சொன்னேன். சரி ஓடு வாங்கலான்னு துண்டு அப்படி 3 சுற்று சுற்றினார். அது மாடுக்கு அந்த மொண்டு நடக்க முடியாத நாலு சேர்ந்து முன்னாடி போக முடிய மாடு என்னை தாண்டிட்டு ஓடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்து பிடிக்க முடியல, உடனே சரியாயிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு இதாக ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு 24 வயசு இருக்குது. ஆனால் நாட்டு வயதில் இவ்வளோ வருதாக இருந்தது சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வைத்தியத்தையெல்லாம் நானே ஓரளவுக்கு அது தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுனால வந்து இப்போ சின்ன சின்ன மாட்டு வைத்தியத்துக்கு நாட்டை நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை எனக்கு கேட்டிங்கன்னா அது உண்டான சொல்லி தர்றேன். சந்தேகம் தான் உங்களுக்கு எனக்கு கேட்கலாம், அதுக்கு உண்டான பதில் நான் தரேன். இப்போ நாட்டு மாடு வந்து சினைக்கு அடிக்கிறது அது பெருசாக நிறைய சொல்லுவாங்க. சினை பிடிக்குமா சினை பிடி சொல்லுவாங்க. அது நம்மகிட்டயே ஒரு எளிமையான வைத்தியம் இருக்குது. சோத்துக்கத்தாலேயே காலையில் வெறு வயதில் ஒரு கொத்தை எடுத்து அந்த புறணியை முள்ள செய்தி போட்டு முழுசாக அப்படியே போட்டு நாக்கு இப்போ தீங்கிழிச்சு போட்டிங்கன்னா அது தொடர்ச்சி ஒரு வாரத்தை கூட உள்ள தப்பில்லை. அப்புறம் மெதுகு வரும்னு சொல்லுவாங்க, ஹீட்டு வரும்னு சொல்லுவாங்க, மெதுகு வரும்னு சொல்லுவாங்க. அந்த அன்றைக்கி வந்து காலையில் வெறு வயதில் ஒரு 200 மணி வேப்பனை பார்த்துட்டு கொண்டு ஒன்றும் ஊசி போட்டாலும் சரி இல்லை காய் விட்டாலும் சரியே கண்டிப்பாக சினை பிடி நல்லா வாய்ப்பு 90% கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் வேறு டாக்டர் போய் ஊசி போட்டு அது பண்ணுங்கிறது இது ரொம்ப ஈஸியான வேலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச சோத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். யாரும் தெரியாமல் இருக்க போகிறது காட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது விருப்புன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு. அது வந்து மழை காலத்துல வரலாம் வெயில் காலத்துல வரலாம் அது அது சொல்ல முடியாது. பேச்சு வழக்கில் விருப்பம்பாங்க, இங்கிலீஷ் வேதில் காஜான் சொல்லுவாங்க. அந்த விருப்புக்கு வந்து நாட்டு மாட்டு வெண்ணெய் கொம்புளி நல்லா அரைக்கி விட்டு கண்ணு ரெண்டு கண்ணு நல்லா அரைக்குள்ளே வச்சு அரைக்கி விட்டு மஞ்சள் தண்ணியே ஒரு 3 கொட்டம் அதாவது கொட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கொட்டம் பார்த்துட்டு இல்லை இன்னும் ஒரு பண்ணி பாட்டோட வச்சு ஊற்றலாம். அது திறமை போகிறது. அதை நாக்கு எழுத்து பிடிச்சி ஊற்றணும். சிம்மலை ஊற்றணும் குடிக்காது. நாக்கை அடிப்பாவோடு சேர்த்து அமைத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு 3 கொட்டம் பார்த்து விட்டான். வெந்தண்ணில் வச்சு காட்டி விட்டான். உடனே அது விருப்பம் சரியாகி போயிடும். ஒரு 4 மணி நேரம் மாடு சரியாயிடும். அந்த விருப்பம் அறிகுறி எப்படி இருக்கும்னா மாடு உப்புன மாதிரி புகைச்சிருந்தி செலவை ஒழிக்கிட்டு எதையுமே தீயெடுக்காது. பார்த்தா இடிக்கிற வார மாடு முறைச்சிருக்கணும், அந்த மாதிரி முறைச்சிட மாதிரி இன்றைக்கி அதுதான் விருப்பம் அறிகுறி. அது இந்த வயது ஈஸியான கை வைத்தியம் நல்லா நீ எதுவும் ட்ராட்டின் பார்க்க முடியும், இது தானே சரியாயிரு. அப்புறம் மாட்டுக்கு இப்போ இன்னொரு பெரிய வியாதின்னு சொன்னால் ஊரில் ஒன்று இருக்குங்க. அந்த ஊரில் முதுகில் வந்து அந்த சுழிநீர் தான் ஆரம்பிக்கும் என்றைக்குமே. இல்லைன்னா கொம்பு நடுபாண்டு ஆரம்பி கொம்பு வந்து அந்த மசரு போகிற உரைச்சி கிடக்கு. எங்கே முளைச்சி எட்டினாலும் உரைக்கி ஒரு மரத்துக்கு எட்டினாலும் போய் உரைச்சிட்டு இருக்கு. அந்த ஊரலுக்கு வந்து அதெல்லாம் நம்ம காட்டிலேயே இப்போல்லாம் எவ்வளோ இந்த பொருள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கலவி அடிச்சு தொலைச்சிட்டாங்க. இருந்தாலும் மேட்டுக்காட்டு பக்கம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து 5 வகையான அது ஒன்று ஆடுதுனா பாலம் இருந்தது, ஆடுதுனா பாலம் இதுபோல் வேறு இது தலைவாக்காதுங்க காய்கறி வந்துக்கிறேன் இதுபோல் வேறு. ரெண்டாவது உரிக்கொடி, இந்த உரிக்கொடி வேறு காய் வரும் இந்த மாதிரி மேல் பக்கம் வெடிக்கி இது வேணும். பச்சைக்காய் இல்லை காய்ஞ்சி போச்சு. இந்த உரிக்கொடி வந்து கொடியை பொடிமாக நறுக்கணும், இந்த வேறு இது நறுக்கணும். அதுக்கடுத்துங்க சின்ன பறிக்கிறோம் தான் காய் வேறு காய் இந்த சைஸ் தான் இருக்குது. இது இப்போ பச்சைக்காய் வேறு பழத்துக்காய் இது இந்த வேறு வந்து பொடி பண்ணி நறுக்கி எல்லாமே கனிமை கணக்காக போட்டு வந்து சாம்பிளுக்கு வந்துக்கிறேன். எல்லாம் கணக்காக போட்டால் போதும். இது வந்து ஆவாஸ் கலன் சொல்லுவாங்க, சில கடங்கள் சொல்லுவாங்க, சில கிரிமி கலங்கள் சொல்லுவாங்க. இது ஒரு மாட்டு தேவையான கலங்கு இது இந்த ஒன்று போதுங்க. ரெண்டாவது வந்து இது வந்து வெள்ளரு மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க. நீங்களாம் பார்த்துக்கலாம் மாலையிலாம் இந்த வச்சு கட்டுவாங்க. இது வெள்ளரு இது ஒரு 3 பேர் தான் போதும். இது நான் சாம்பிளுக்கு ஒன்று முன் வந்துக்கிறேன். இது ஒரு 3 பேர் மருந்து ஒரு கிழங்கு இது ஒரு துண்டு கணக்கான சைஸு. அப்புறம் இந்த கொடி வரவரும் இது இது ஒரு மாட்டுக்கு போதும். அப்புறம் இது நம்மளுக்கு வேறு 3 பேர் இது எல்லாம் போடணும். நல்லா செக்கில் போட்டு இடித்தோ இல்லை ஆட்டியோ ஆட்டினா வாக்கணும். செக்கில் இடிச்சுனா உடனே பிடிச்சி இது கூட மிளகு சேர்த்துக்கணும். கண்டுபிடி 5 மிளகு போதும், மாட்டுக்கு 10 மிளகு வைக்கணும். இது எல்லாம் நல்லா இடித்து உடனே பிடிச்சி நாக்கெழுத்து பிடிச்சி போடணும். நாக்கெழுத்துக்கு போட முடியாது. நாக்கு அடிப்பாத்தான் சாமி பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். இது சாப்பிட ஒருபாடு காலை வெறுவது எதோ எதாவது வெறுவைத்து போடுங்க. தீனு காலையில் தண்ணி கேட்டால் முடி தீனு போட்டால் தப்பு இல்லை. தண்ணி கேட்டால் மிந்தி நல்லா வெறுவைத்து போட்டுடணும். இது வந்து வாரத்து 1 நாளைக்கு போட்டால் போதும். ஏன்னா நம்ம சூடு ஜாஸ்தி சென மாடு ஏன்னா இளைஞனி வந்து வீசுகணும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கணக்காக தான் போட்டுக்கணும். நம்ம அது சாப்பிடலாம்னு அதிகமாக சாப்பிட முடியாது. அது மாதிரி எல்லாம் ஒரு அளவு தான். எல்லாம் கைப்பிடியோட கைப்பிடி பாட்டிங்கன்னா இப்போ அதுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது ஒரு 3 வேளை பாட்டினா போது கண்ட்ரோல் ஆயிரும்.
ரெண்டாவது அந்த தடுப்பு நேருக்கு வேப்பனை தொடங்குங்க. நம்ம ஒருத்தனையும் லேசாக நம்ம தலை தேங்க வச்சு அந்த தடுத்தினால் தேய்ச்சோன்னா அந்த கிருமி செய்து போயிடும், ஊரில் சரியாயிரும். இது பேசிட்டு டாக்டர் போய் வைத்தியமாகணும் அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் டாக்டர் எல்லாம் பழகிட்டாங்க, நாட்டு வைத்து இது ஈஸியாக நம்ம இப்போ எல்லாம் கற்றுக்குங்க. இது சந்தேகம் இருந்தாலும் கிணறு பதில் நான் கரெக்டாக சொல்கிறேன். அப்புறம் மாட்டுக்கு இன்னொரு இதுனா வயிற்றெடுப்புங்கிறது ஒரு அது ஒரு வியாதி தான். அது என்ன சில புல் சாப்பிட்ற போது இந்த கோழி இறகு கோழி எச்சம் இதெல்லாம் போனாவே வயிற்றெடுப்பு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துவர்ப்புத்தன்மையோட தலை எந்த தலை தான் துவர்ப்புத்தன்மை நம்ம புளிப்பு துவர்ப்புத்தன்மை அது சொல்லலாம். அது அது வர கேட்கும் எல்லாமே மொசப்புழக்க ஒரு நான் அஞ்சு புழக்கி அரைச்சி ஊற்றினா அது நல்லா கேட்கும். வயிற்றெடுப்புக்கு மொசப்புழக்க நல்லா கேட்கும். இல்லை தலை புளிந்தலை மாதிரி அந்த மாதிரி துவர்ப்புத்தன்மையாக இருக்கணும். அந்த தலையை வட்டினா வயிற்றெடுப்பு உடனே கண்ட்ரோல் ஆயிரும். ஜீரணக்கோளாறுங்கிறதுனா தேவையில்லாத பொருள் சாப்பிட்டா அது ஜீரணக்கோளாறு, அது வயிற்றெடுப்பு பிடிச்சிருக்குது. சாப்பிட போது பாம்பு சட்டை போனாலும் தின்னாலும் வயிற்றெடுப்பு பிடிச்சிரு. கோழி இறகு கோழியை செய்துக்கலாம் வயிற்று கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் இதுக்கு வந்து இந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் மாடு வந்து இலச்ச மாற கண்ணுடைய இலச்ச மாற பெருமசு முளைச்சி கிடக்கு, அதுக்கு வந்து தண்ணி குடிக்காது. அதுக்கு ஒரு சின்ன வைத்தியம் அப்படின்னா பிரண்டை வந்து நம்ம இளம்பரண்டி வேண்டாம் முத்தப்பரண்டி வேண்டாம், நடுத்தரமாக இருக்கிற பிரண்டையை உப்பு வச்சு நல்லா கொட்டி ஒரு மூணு கைப்பிடிகளை சும்மா பெரிய உரணியில் ஒரு மூணு கைப்பிடிகளை போட்டு கால் விரைவு போட்டுவிடுங்க. ஒரு 11 மணி தனி காட்ட வேண்டாங்க, அதுக்கு மேலே தனி காட்டு வச்சு தான் தனி குடிச்சு போட அப்போ அது சரியாயிரும். அந்த குடல் புழுவெல்லாம் கூட வெளிவரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று செஞ்சுருக்கிறாங்க, ஆட்டு உதல் பாத்திரம் சொல்லுவாங்க, தண்ணி குடிக்காத சரி தீர்த்திங்கன்னா வெள்ளாட்டு உதல் வாங்கிட்டு வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி ஒரு மூணு கொட்டை சின்ன குட்டை மூணு கொட்டை பார்த்துடுவாங்க. எங்கள் தாத்தாலாம் அப்படி செஞ்சது நான் சின்ன வயசு பார்த்துருக்குறேன். நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை, ஆனால் எங்கள் தாத்தா செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கி தீ நல்லா தீங்கி. அப்புறம் மாடு சில பாடு பார்த்தீங்கன்னா புதுசு வந்து நம்ம ஆளுக்கு கிடப்போம் ஆளை கிட்டோட மிரண்டு அடிச்சுட்டு எழுது பரம்ப ஓடும். அது சும்மா ஏசியான வயது தண்ணி மூஞ்சில் சச்சது அடிச்சிங்கன்னா ஒன்றும் பைப் வச்சு கூட பிடிக்கல, கையில் அடித்தாலும் ஓரளவுக்கு அது ஒரு மிரடிக்கு மாறுது. அப்புறம் நம்ம சாதம் பண்ணுறதுக்கு பாலப்பழத்து கொடுத்து பயன் வச்சுருக்கோம் கண்ணம்னா எங்கன்னு நம்ம கிட்ட வரக்கு ஈசியம் வந்து பிழைக்கும். அந்த மிரளி ஈசியம் மார்க்க வச்சிடலாம், மிரளிங்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்புறம் பார்த்தா தீவனம் முறைங்கிறது மாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா மாட்டுமே தீவனம் வரும் ரொம்ப அவசியமான ஒன்று. அதில் வந்து நாட்டு மாட்டுக்கு கள்ளக்குடிங்கிறது அது ஒரு எதிரியே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஓடுற பார்க்க அதிக வாய்ப்பு இருக்குது, பாலும் குறைஞ்சி போயிடும். ரெண்டாவது மாட்டுக்கு மற்ற தினம் போட தின்னு கழிச்சிட்டு தொந்தரவு பண்ணும். அதனால கள்ளக்குடி நாட்டு மாட்டுக்கு கள்ளக்குடி அறவாகாது. கண்ணுக்குட்டியாக கூட போடலாம், பெரிய மாட்டுக்கு கரை மாட்டுக்கு கள்ளக்குடி போட்டால் கரவி கண்டிப்பாக கரையும் போயிடும். ஊரில் பார்க்க அதிக வாய்ப்பு, கள்ள புண்ணாக்கமும் கள்ளக்குடியும் ஊரில் பார்க்க ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. அப்புறம் அதே தீன முறை அப்படி தான், நாட்டு மாட்டு போதும் தின் நாளே போட்டது காலையில் இருந்துச்சுன்னு சாணி வலிச்சு போட்டு தீன் போடுங்க. ரெண்டாவது தண்ணியை காட்டியோ பச்சையில் தவிடை காட்டி அப்புறம் போட்டிங்கன்னா போதும், அந்த கலசை கூட்டி தள்ளிட்டு போட்டிங்கன்னா போதும். சாயந்தரம் 3 மணிக்கு போட்டு தவிடை காட்டி தண்ணி காட்டி கட்டிடுங்க, நைட்டு போட்டால் போதும். மாட்டுக்கு நாட்டு மாட்டை போதும் தீங்குறது பெரிய மேட்டர் கிடையாது. ஜெர்சி மாட்டு மாதிரி பொழுதுக்கு அது வந்து சும்மா தள்ளமாக அது புறவு தள்ளமாக இருக்கும். அது இதெல்லாம் நாட்டு மாட்டை வேண்டியதில்லை, தீர்ந்து 4 தடவை தீன் போட்டால் அதே மிச்சம் நாட்டு மாட்டை போதளவுக்கு. அதான் இப்போ எல்லாருமே வந்து நாட்டு மாடுங்கிறத முதல்ல வேணுமா இருந்தாங்க, இப்போ நாட்டு மாடு வளர்த்து எல்லாருமே வளர்த்துன ஒரு ஆர்வத்தில் நிறையாவே இருக்கிறாங்க. அது வந்து இடித்து போடுங்கிற பையன் யாருக்கும் வேண்டியதே இல்லை. நாட்டு மாடு வந்து இடிக்கத்தான் செய்ய, ஆனால் நாம் பலர் முறையில் இருக்குது. எந்த இடிக்கிற மாட்டையும் நம்ம பிடிச்சி கிடிச்சி நீ விட்டு பழகினா அது தானே சாதுக்கு வந்துடும். எந்த மாடுனாலுமே சில மாடு வந்து அது ஒன்றும் பண்ண முடியாமல் இடிக்கிற பாய்ச்சல் இருக்கிறது இருக்குது. பெரும்பாலும் மாடு வந்து நான் பழகிறேன், இடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நம்ம நம்ம கம்மி. அது நீங்கள் வந்து வளர்த்துற முறை தான் இருக்குது, எல்லாத்தையும் வளர்த்துற முறை தான் இருக்குது. நம்ம இடித்து போட அப்படின்னு பயமாக தான் பய வேண்டாம், யாருமே பய வேண்டியதில்லை. இப்போ நீட்டு பண்ணினா எந்த மாட்டுக்கு பா தானே காலத்தையும் கம்மி போட்டாட்டு அதுதான் நாட்டு மாடு தான் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதை இப்போ நாட்டு மாட்டை பற்றி உங்களுக்கு தகவல் வந்து யார் வேணாலும் கேளுங்க சொல்கிறேன். அதுக்கு நான் வைத்தியம் அது சின்ன சின்ன வைத்தியம் நம்ம தெரிஞ்ச என்ன வைத்தியமோ அதை சொல்கிறேன். தெரியாமல் வைத்தியம் இருக்கலாம், தெரிஞ்ச வைத்தியம் போகிற உங்களுக்கு நாட்டு மாட்டு வைத்தியம் நான் சொல்கிறேன். அப்பப்போ நீ வீடியோ பாருங்கள், வீடியோ அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு நீ எல்லாம் பயன்பெறுங்க எல்லாருக்கும்.